செய்யற வேலைக்கு சரியான வருமானம் கொடுக்கிறது இல்ல. பணம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து சேர்த்து வைக்கிறீங்க, தேவையானது போக மீதி இன்னொருத்தனும் கொடுக்க மாட்டீங்க, ஒரு அன்பை பரிமாற மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி உங்க பொண்டாட்டியே மூலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? எழுதி வச்சுங்க. அவங்க இதெல்லாம் பெரிய நாளா, ஒரு நாள் ஃபுல்லா இந்த குடும்ப வாழ்க்கையாவே ஒரு நாள் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் நான். யோக ரகசியம் அவ்வளவுதான், நாளையோடய முடிய போகுது. குடும்ப வாழ்க்கையை பத்தி மட்டும் ஒன் டே ஃபுல்லா பேச வேண்டியது இருக்கு. அது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கல, தனித்தனியா தான். ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ரெண்டு எப்படி அப்புறம் வேலை செய்யும்? வீட்டில் போய் கொஞ்சம் போதே கண்டுபிடுவே, நீ இந்த ஃபார்முலா தானே பயன்படுத்துற அப்படின்றவாங்க. எதுக்கு இவங்க சொல்ல வரேன்னா, நீ குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உங்க பொண்டாட்டியும் உங்களுக்கு கெட்ட வைப்ரேஷனை போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், சாப்பாடு சமைச்சு கொட்டுற மாதிரி இருக்கும், என்ன மனநிலையில சமைக்கிறாங்கன்னே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு, சாப்பிட்ற சாப்பாடே விஷமா மாறிடும். என்னத்தை உனக்குலாம் சமைச்சு உனக்கு ஒரு கேடு வேற. உனக்கு இந்த தன்மையில சமைக்கும் போது தேங்காய் சட்னி இல்ல, அது விச சட்னி. சட்னி நல்ல டேஸ்டா இருக்காது, அது நல்ல ஆற்றலாகவும் மாறாது, உங்களுக்கு உருப்படியாகவும் இருக்காது. நல்ல மனநிலையில சமைக்கணும், அப்பதான் அது அமிர்தமா மாறும் சாப்பிடுற சாப்பாடு. பொண்டாட்டியை நல்லா பாத்துக்காம, பிள்ளைங்களை நல்லா பாத்துக்காம, யாரையும் நல்லா பாத்துக்காம, தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நல்லா இருக்குமா அந்த வாழ்க்கை? இங்க உட்காந்து இவனுக்கெல்லாம் ஒரு கேடு. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களாங்க, உட்காருங்க அப்படிம்பாங்க. வந்து உட்காரு, வாங்க இது சாப்பிடுறீங்களா, அது இவனுக்கு சட்னி வேற ஒரு கேடு, வாங்க உட்காருங்க அப்படிம்பாங்க. எப்படி நீங்க நிம்மதியா இருப்பீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே, உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, சப்போர்ட் பண்ணல, ரோட்ல போறவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவான்? நாலு நல்ல வார்த்தையை பேசுங்க முதல்ல, கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல வார்த்தை வருதோ வரல, பாசிட்டிவான விஷயங்களை பேசி பழகுங்க. இன்னையில இருந்தா தயவு செஞ்சு பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. உங்களுக்கு வரலனால ஏதோ ஒண்ணு பேசுங்க, குந்தாங்கூரா பேசி வைங்க முதல்ல. தப்பு தப்பா பேசியா அப்புறம் கரெக்டா கத்துக்கங்க. வாப்பா உட்காருப்பா, என்னப்பா வேணும்? வா, இறைவன் இருக்காருப்பா. இறைவன்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்ததுன்னா இறைவன் கிட்ட இருந்து கண்டென்ட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, நம்மளை கூப்பிடுறானேடாவ இவன், என்ன இன்னைக்கு தினசா ரியாக்ட் பண்றான், சரி ஓகே ஏதோ நல்ல விஷயம். எப்போ நீங்க உங்களோட வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இறைவனை கூப்பிடுறீங்களோ இறங்கி ஓடி வந்துடுவார், குடுகுடுன்னு வந்துடும். உங்களுக்காக வரவே மாட்டார், அவ்வளவு சீக்கிரம் சூழ்நிலை இருக்காங்க. இன்னொரு உயிருக்காக வேண்டி பாருங்க, உடனே நடக்கும், உடனே அடுத்த செகண்ட் நடக்கும். வேண்டணும் இப்படி. எப்ப தெரியுமா ஒருத்தர் இந்த மகான் இந்த சித்தன்ற நிலைக்கு போறான்? எப்போ எல்லா உயிரும் அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல இந்த புதிய கீதை படத்துல வர மாதிரி தான் எண்டில்ல, எல்லாரும் சேர்ந்து அவன் நல்லா இருக்கும்னு வேண்டுவாங்களா? நல்ல படம் ஏன் ஓடலன்னு தெரியல, ஃபீலிங்காக இருக்குது ஒவ்வொரு டைமும் எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அற்புதமான கான்செப்ட் தான் இது. மேபி ஒரு சில சீன் கமர்ஷியலாக வச்சதுனால ஓடலையான்னு தெரியல, அவ்வளோ அருமையான கான்செப்ட். அப்படி மொத்த பேர் வேண்டும் போது இறைவன் இறங்கி அவனுக்கு அருளாசிகள் புரியுது. அதுதான் அவனுடைய விதி பிராப்தம், கர்மாலேயே அது இல்லைனாலும் வேலை பண்ணிடும், நடந்துரும். இதான் ரகசியம், இதான் தேவ ரகசியம். மற்றவங்க உங்களுக்காக வேண்டணும், வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்காக வேண்டாங்களா? யார் வேண்டா? பாசிட்டிவா இருந்தீங்கன்னா வேண்டுவாங்க, இல்லாருன்னா வீணா போகணும்னா நினைப்பாங்க அவனுங்க. உங்க வீட்டுல யாராவது வேண்டாங்களா? வேண்டது இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது வேண்டானா? ஃப்ரெண்ட்ஸையும் எப்ப பார்த்தாலும் தேவைன்ற தன்மை உங்களுக்கு தெரியும். முத்தம் கொடுக்கறதுல கூட ஒரு ஒரு அன்பா ஒரு முத்தம் கிஸ் பண்றதுல கூட கொடுக்கற தன்மை வாங்குற தன்மை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஒரு அன்பா ஒரு மனைவிக்கு முத்தம் கொடுக்கறதுல கூட வாத்சாயனர் காமசூத்ரால அவ்வளவு அழகா அதுல அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறாரு. செக்ஸ பத்தி பேசுறதா மட்டும் ரெண்டு நாளைக்கு பேசலாம், அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. அதுவும் ஒரு பார்ட் தேவைதான், இருந்தாலும் பேசிக்க தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு போனீங்கன்னா உங்களோட உடம்பு, கண் பார்வை, விடுற மூச்சு எல்லா அதிர்வுகளும் மாறி போயிரு, கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க சென்சா டீப்பா நுண்ணறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும். இவன் எடுக்கிறதுதான் வந்திருக்கான், கொடுக்கறதுக்கு வரலன்னு. எப்போ இந்த உயிர் ஏங்குது, ஒரு உடலிற்கும் ஒரு இன்பத்திற்கு ஏங்குதும் கொடுக்கற தன்மைக்கு போறீங்களோ உங்க மூச்சு அதிர்வு மொத்தமும் மாறிடும், அந்த உயிர் நுண்ணறிவுக்கு தெரிஞ்சிடும். இனம் புரியாத ஒரு ஏக்கம் உங்க காதல் உங்க மேல அப்பதான் மலரவே ஆரம்பிக்கும். எப்ப போனாலும் புடுங்குற நோக்கத்திலேயே போனீங்கன்னா எப்படி இருக்கும், விளங்குமா? ஒரு முத்தம் கொடுக்கறதுல கூட அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு, அப்படி சென்ஸ் பண்ணுவாங்க பெண்களும் ஆனந்த் ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். எந்த ஒரு நோக்கமும் இன்றி எப்ப டீப்பா ஒரு விஷயம் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ டீப்பான நுண்ணறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும். ரகசியம் எப்ப பார்த்தாலும் ஏதோ அனுபவிக்கணும்ன்ற தன்மையிலே, எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணுன்ற தன்மையிலே போனீங்கன்னா எரிச்சல் தான் ஒரு ஒரு கட்டத்துக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, வீட்டு நான் போறாடா போறாம போல அம்மா வீட்டு தெரிச்சுதான் ஓடுவாங்க.
எல்லாமே சுயநலமா மாறி போச்சு. கொடுக்கிற தன்மை முத்தத்தில் இருக்கு, கொடுக்கிற தன்மை உணவுல இருக்கு, கொடுக்கிற தன்மை உணர்வுல இருக்கு, கொடுக்கிற தன்மை அன்னதானத்துல இருக்கு, கொடுக்கிற தன்மை லைட் போடுறதுல இருக்கு, கொடுக்கிற தன்மை கேமரா எடுக்கிறதுல இருக்கு, கொடுக்கிற தன்மை இல்லாத இடமே கிடையாது. கொடுக்கிற தன்மையில் இருந்தால் ஒளிய இறைவன் உங்களுக்கு அருள் புரியவே மாட்டான். எங்க பாரு எதை எடுக்கலாம், எங்க எது நமக்கு கிடைக்கும், எப்ப எதை பெறலாம், எதன் மூலியமா முன்னேறலாம், இப்படியே ஒரு தேவையை நோக்கியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கிறத முதல்ல கொடுங்க, நல்ல வார்த்தையை கொடுங்க, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சட்டைகளை கொடுங்க, 10,000 சட்டையை தூக்கி கொடுங்க, அளவுக்கு அதிகமான செல்வத்தை தூக்கி கொடுங்க, பணத்தை கொடுங்க, அளவுக்கு அதிகமான சாப்பாடு இருந்தா கொடுங்க, பாசிட்டிவான எண்ணத்தை கொடுங்க, பாசிட்டிவான எண்ணங்களை விதைங்க. இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையாங்க? என்னைக்கு நம்ம கொடுத்தோம்? நான் உங்களை தவறு சொல்லல, தெரிஞ்சுக்கலாம்ல, நீங்க தப்பான ஆட்கள், நீங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லவில்லை, இது தவறு தான், ஆனா திருத்திக்கலாம்ல. கர்ணனுக்கு கொடுக்கிற தன்மை இயற்கையிலே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கர்ணன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியும். அதாவது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? நல்ல வேலை வேலை மிச்சம் இல்லைன்னா அதுக்கு நான் தனியா ஒரு அரை மணி நேரம் பேசணும். கர்ணனுக்கு கொடுக்கின்ற தன்மை இயற்கையில் கிடையாது. வளர்த்துக்கிட்டார், இடையில தான் வளர்த்துக்கிட்டார். என்னடா எல்லா இடத்துல போனாலும் என்னை அசிங்கப்படுத்துறீங்க, நீங்க எங்க போனாலும் என்ன ஒரு 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 லோக்கலான ஒரு ஏரியால இருந்து வந்ததுனால என்ன இவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? டே, நான் இனிமேல் கொடுக்க ஆரம்பிக்கிறேன், கொடுத்தவரை என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சார். உயர்ந்த கட்டத்துக்கு போயிட்டாரு. பிறக்கும் போதே எல்லாருமே எல்லா தொடையெல்லாம் பிறக்கிறது இல்லை, ஞான தெளிவு புரியல் வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? வளர்த்துக்கலாம்ல, இந்த தன்மை வளர்த்துக்கலாமா கூடாதா? இந்த தன்மைக்கு வந்தால் ஒழிய உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த செல்வங்களை அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. கொடுக்கிற தன்மையில் இருங்க முதல்ல, கொடுங்க. நான் எனக்காக கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன், உங்களுக்கு யாருக்கு பிடிக்கிறது தேவை அறிந்து கொடுங்க, ஆசைப்படுறவனுக்குலாம் கொடுக்காதீங்க. குடியாரம் வந்து மறுவீடு இன்னொரு 1,000 ரூபா கொடுறான்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே வந்து கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? நீங்க ஏண்டா எவ்வளவு திமுரு உனக்கு, ஆல்ரெடி குடிச்சிருக்க, போதா குறைக்கு வந்து மறுபடியும் 1,000 ரூபா கேட்கிறேன்னு கோவம் வருமா வராதா உங்களுக்கு? வருமா வராதாங்க. அப்ப முதல்ல அவனை திருத்தணும் தான். நீங்களே எப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி இருப்பாரு? ஆல்ரெடி கொடுத்ததே ஒழுங்கா பயன்படுத்தலையா? நீ பூசு பூசாவே கேட்கறான்னு சொல்லி ஆத்திரம் வருமா வராதா கடவுளுக்கு? எஸ் ஆர்னோ? எல்லாருக்கும் என்னன்னா, இறைவனுக்கு மேல திங்க் பண்றீங்களா நீங்க? ஒரு நேத்தி கடன் ஒன்ன செஞ்சாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன ஒரு நேத்தி கடன் சொல்றேன், ஒருத்த என்ன பண்றான், ஒரு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டான், இந்த மாதிரி எனக்கு இது நடந்துருச்சுன்னா 1,000 பாட்டில் சாராயம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் குலதெய்வமேனு கேட்கறான். அருள் யாருன்னு ஒருத்தருக்கு சொல்றான், நடந்துருச்சு உனக்கு மிகப்பெரிய வேண்டுதல். என்ன டெக்னிக்கா திங்க் பண்ணாம பாருங்க, 1,000 பாட்டில் எப்படி கொண்டு வந்தான்னா, ஒரே ஒரு கோணியில அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன், 1,000 பாட்டில் வச்சுக்கணும், எப்படி ஒரு கோணியில வைப்பீங்க 1,000 பாட்டில்? இத்தினோண்டு இத்தினோண்டு தேன் பாட்டில் ஊத்தி கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லுவீங்க இதை? நீங்க ஊர்ல நடந்த மேட்டர் உண்மையாவே நடந்தது, சப்பு சப்புன்னு போனால் அப்ப அப்பா அவ்வளவு ஆதா, நீ எல்லாம் விளக்கன கடவுளை ஏமாத்துற, ஆத்திரம் வருமா வராதா? அவள் கேட்டாரா சாராயம் வாங்கி கொடுன்னு? நீயா கேட்ட, நீயா கொண்டு கொடுக்கற சார், உருப்படியாவது பண்ணணும்ல. கடவுளா சாராயம் குடிக்க போறாரு? கடவுள் உடம்புல இறங்கினா பூசாரி தான் சாராயத்தை குடிக்க பண்ணி, 1,000 கொடுக்கலாம் முடியலனாலும் வந்து ஒத்துக்கணும்ல. மிகப்பெரிய வேண்டுதல கடவுளை ஏமாத்த, அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது. உங்க புத்தி அவ்வளவுதான், சின்ன புத்தி, அதோட முடிஞ்சிடும். உங்க அறிவுக்கு இவ்வளவு திங்க் பண்றீங்கன்னா, அந்த சராசரத்தையும் படைச்சு வேடிக்கை பார்த்துட்டு இவன் எங்க தேறி வருவான், எப்படி தேறி வருவான்னு பாக்குற, அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், இருக்குமா இருக்காதா? எஸ் ஆர்னோ? இந்த தன்மையில் இருந்தாலும் வாழ்க்கையில ஒண்ணுமே கத்துக்க முடியாது. நீங்க